தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் செல்லும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரைச் சேர்ந்த பேராசிரியர் ரவீந்திரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள பாலசுப்பிரமணியன் உரிய கல்வித் தகுதியை பெற்றிருக்கவில்லை என்றும் அவரது நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளது என்றும் பல்கலைக்கழக மானியக்குழு விதிகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்றும் மனு தாக்கல் செய்திருந்தார். எனவே பாலசுப்பிரமணியன் நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை கடந்த ஆண்டு விசாரித்த தனி நீதிபதி பாலசுப்பிரமணியன் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டதை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் பாலசுப்பிரமணியன் தரப்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றை நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் மற்றும் ஆனந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து பாலசுப்பிரமணியன் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டது செல்லாது என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர்.